ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்து கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் நம்ம சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் நீங்கள் பக்கத்து வீட்டுனா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். மூணு மிளகாய் போட்டுக்கலாம் உடச்சி. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஊற்றியாச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாழைக்காய் அஞ்சு கத்திரிக்காய் நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இது எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். குழம்பு மசாலா போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொச்சக்கொட்டையும் பலாக்கொட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். குழம்பு சாந்தமாயிருச்சு, சவுண்டே இல்லாமல். கொஞ்சம் நம்ம தேங்காய் விட்டுக்கலாம். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்ததா போட்டுக்கலாம். பலாக்கொட்டையும் மொச்சக்கொட்டையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. நாலு துண்டு மாங்காய் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. சக்கரவள்ளி கிழங்கு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்குது, இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நம்ம கருவாடு போட்டாச்சு. நீங்க என்ன கருவாடு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க கருவாடு போட்டுட்டு உப்பு கரெக்டா இல்லைன்னா இன்னொரு வாட்டி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வாழைக்காய் வெந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது. பார்க்க நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்து பில் விட்டுனா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் வீடியோ பெறுவது உங்கள் செஃபி. பாய். வீட்டில் எதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, இது கிராமத்தில் தான் செய்வாங்க. நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம், இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இது சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட்டாப்பில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கருவாடு, இது மொச்சை, சக்கரவள்ளி கிழங்கு, இது மாங்காய், இது கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதில் இருக்குது. பலாக்கொட்டையும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.